இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முலாமலம் ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான். எங்கள் மாமனார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த முலாமலம் தோலை அப்படியே கத்திக்கும் வலிக்காமல் பழத்துக்கும் வலிக்காமல் நைஸாக சீவி எடுத்துகிட்ருக்காரு பார்த்தீங்களா. சரி சரி பொறுமையாக அப்படியே வலிக்காமல் அந்த தோலை மட்டும் சீவி கொடுங்க அப்படின்னு சொல்லி சீவி கட் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுங்களை என் பையனுக்கு பொறுக்கல, அதுலேருந்து பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் பிச்சாச்சு. இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஓரளவுக்கு பாதி ஜூஸ் அடிச்சாச்சுங்க. இப்போ அந்த பாதி ஜூஸை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறோம். ரெண்டு ஜூஸாக அடிக்க போகிறோம், ஏன்னா மிக்சி வந்து இதாகுது. இது வந்து பாதி பழம் அடிச்சாச்சு, இன்னும் பாதி பழம் இருக்குது. இந்த பாலிப்பழம் ஜூஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, அதை திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் ஊற்றி ஜாரில் ஊற்றி திரும்ப இன்னொரு இது அடிக்க போகிறோம். இந்த முலாம்பழம் ஜூஸில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, ஒரு பழத்துக்கு நாங்கள் வந்து இந்த கப்பில் வந்து 3 கப் சர்க்கரை எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வீட்டு குட்டீஸ் குடிக்கணும்ல, இல்லைன்னா குடிக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி 3 கப்பு சர்க்கரை எடுத்து போட்டு நல்லா மிக்சரில் திரும்ப நல்லா நைஸாக ஓட்டி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நீங்கள் வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பழச்சாறுலாம் எடுத்து நம்ம அப்படியே அடித்து நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு.